ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் சுஜிஸ் ஃப்ரம் டீம் பிரதூட் பைக்கர்ஸ் இந்தியா ஹோப் யூஆர் டூய்ங் கிரைட் அண்ட் இன்னைக்கு நம்ம ஏற்காட்டில் தான் இருக்கும் பின்னாடி நம்ம கார் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ பேனர்ட் ஓபன் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் காரில் எதுவும் ஏதாச்சும் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம் ஜஸ்ட் ஒரு சின்ன ஹேக் தான் அது இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரியும் நம்ம எல்லாமே கார்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பைக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸ் அண்ட் கார்ஸ் ஆர் வெரி மச் அட்வான்ஸ் நம்ம டேஸ் ஒரு மிஷினாக இருந்தாலுமே வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஓவர் ஹீட் ஆகும் மிஷின் ஏன்னா நம்மளே கூட நீங்க எடுத்துக்கோங்களே இப்போ நம்ம எக்ஸாஸ்டடாக இருக்கும்போது ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி டைம்ல வந்து நமக்கு ஒரு சின்ன பிரேக் ஒரு சின்ன ரெஸ்ட் கிடைச்சா நமக்கு எப்பயுமே நல்லா இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம கார்ஸ் அண்ட் பைக்ஸும் அது நம்ம ஒரு லாங் டிரைவ் போகிறோம் அப்படின்ற சினாரியில நம்ம அந்த காருக்கு உண்டான ஒரு ரெஸ்டிங் பீரியட் வந்து நம்ம கொடுத்துதான் ஆகணும் இப்போ நம்மளே ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம் ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸுக்கு ஒரு பிரேக் எடுக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் கார்ஸ் அண்ட் பைக்ஸுக்குமே ஆர் எனி அதர் மிஷின்ஸ் ஓகேங்களா நம்ம வந்து ஒரு டீ ப்ரேக்கோ இல்லை லஞ்ச் பிரேக்கோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபுட் ப்ரேக் ஃபுட்டுக்காக ஒரு பிரேக் எடுக்கிறோம் அப்படின்ற சினாரியோவில் நம்ம காருக்கு கார் ஒரு பைக் வந்து டெஃபினட்டாக வந்து அது கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு டைம் எனக்கு என்ன கனெக்ட் கனெக்ஷன்ஸ் என் வண்டியோட ஃபீல் ஆகுதோ அதை தான் நான் அப்படியே சொல்லிட்டுருக்கேன் அண்ட் இந்த மாதிரி பேனட் நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லாங் போய்ட் அதிகமாக போகிறோம் இல்லைங்களா அப்போ வந்து இன்ஜின் வந்து கூலாகிறதுக்கான இது ஒரு சின்ன ஹேக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் பிகாஸ் நீங்கள் கேட்கலாம் ஏண்டா ரேடியேட்டர் இருக்குது கூலன் ஆயில்லாம் இருக்குது அதெல்லாம் கூல் பண்ணாததான் தான் ஏர் கூல் பண்ண போகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்குறது கரெக்டு தான் பட் ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன ஹேக் ஃபாலோவ் பண்ணுறது மூலிமா நம்ம கார் வந்து ஹீட்டாக அதிகமாக இருக்குது பார்த்திங்களா அது வந்து கூலாகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே கூல் டவுன் ஆகும் ஸோ இதுதான் நம்ம கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் எந்த பெனிஃபிட்ஸும் இருக்க போகிறது கிடையாது பட் ஆனால் நம்ம ஒரு லாங் டேர்மில் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது டெஃபனட் வண்டியோட எஃபிஷியன்சி வந்து அதிகமாகவும் எஃபிஷியன் ஸோ டெஃபினட்டாக நீங்கள் பழைய கார்லாம் பார்த்துருப்பீங்க அம்பாசர்ஸாக இருக்கட்டும் ஃபியேட்டாக இருக்கட்டும் ஜீப் பழைய ஜீப் எம்எம் ஃபைவ் ஃபார்ட்டி இந்த மாதிரி கார்ஸில் ஜீப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஓல்டர் ஜெனரேஷன் வெஹிக்கல்ஸ் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து வண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹில் சைடு இந்த மாதிரிலாம் வரும்போது டெஃபினட்டாக அவங்க பேனர்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருவாங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இன்ஜின் கூல் ஆகணுன்ற அந்த ரீசன் தான் அதே தான் நம்ப இப்போ இங்கேயும் இருக்கோம் நீங்கள் லாங் போகிறவங்க யாராச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டெஃபினெட்டாக அதை ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து இந்த ஹேக் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் ரெகுலராக பார்த்தாவே நிறைய ஏற்காடு வரேன் இல்லை எங்கேயாச்சும் கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்ற சினாரியில் நான் ஒரு ஃபீ ஒரு டீ எடுப்போம் இல்லை ஏதாச்சும் ஒரு பேக்கரி எல்லாம் நிறுத்துவோம் எப்படியும் வந்து ஒரு டீ பிரேக்குக்காக அந்த டைமில் நான் வந்து இந்த பேனட் ஓப்பன் பண்ணி வச்சிருவேன் இன்ஜின் வந்து நார்மலாக கூலாகிறத விட ஒரு நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கும்போது இன்னும் சீக்கிரமாக அந்த ஏர் போய் படுறதனால இன்னும் கொஞ்சம் வந்து சீக்கிரமாக கூலாகும் ஸோ இன்ஜினோட எஃபிஷியன்சி வந்து நெக்ஸ்ட் நம்ம இன்னும் லாங் ஓட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் அது வந்து வண்டிக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டெஃபினெட்டாக இந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இட் வில் ஹெல்ப் யூர் கார் டு கூல் டவுன் பெட்டர் அண்ட் மச் ஃபாஸ்டர் ஸோ இதில் ஏதாச்சும் டிஸ்அட்வான்டேஜஸ் ஏதாச்சும் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இல்லை அண்ட் அது ரொம்ப எசென்ஷியலாகவும் கேட்டிங்கன்னா நம்ம திறந்து வச்சே தான் ஆகணுமா நம்ம கார் பேனட் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுவும் நாட் நெசசரி இட் இஸ் அப்டூ ய வில் பட் நான் வந்து ரெகுலராக அது ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கேன் எனக்கு இது ரொம்பவுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ நம்ம சும்மா நிறுத்தும் போது நிறுத்துகிற டைம் நம்ம பேனட் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது போது சீக்கிரமாக ஆகும் ஸோ நம்ம அடுத்து போகிற மைல்ஸ் வந்து வண்டி வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு டெஃபினெட்டாக நான் ஃபீல் பண்ணிருக்கேன் பிகாஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் நான் ரெகுலராக வந்து இந்த மெத்தட் நான் ஃபாலோ இருக்கேன் மைனஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் கொஞ்சம் கிளைமேட் க்ளவுடியாக இருக்குது கொஞ்சம் ட்ரிஸ்லிங்காக இருக்குது மாதிரி டைமில் நீங்கள் இதெல்லாம் ஓப்பனே பண்ணாதீங்க பிகாஸ் நிறைய ஃப்யூசஸ் இருக்கும் அண்ட் வேறு ஏதாச்சும் உள்ளே நிறைய எலக்ட்ரிக் லைன்ஸ்லாம் போயிட்டு இருக்கோம் பேட்டரி இருக்கும் அதெல்லாம் வந்து தண்ணி படிச்சுன்னா டெஃப்ரெண்டாக ஷார்ட்டேஜ் ஆக சான்சஸ் இருக்குது ப்ளஸ் ஆல்சோ மேக்ஷோர் ஏதாச்சும் குட்டி பசங்க ஏதாச்சும் இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்க வேணாம் பிகாஸ் அங்கே போய்ட்டு அதை நோண்டிட்டு ஏதாச்சும் சுட்டுக்க சான்சஸ் இருக்கு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் அப்போ வந்து ஹீட்டாக இருக்க டைம் வந்து என்ன ஆகுன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அப்படியே உள்ளே இருந்து அந்த ப்ரெஷருக்கு வந்து அப்படியே கூல் ஒன் வந்து வெளியே சூடாக தெரிக்கும் ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பசங்க யாராச்சும் குட்டி பசங்க யாரும் பக்கத்தில் இல்லாத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க எஸ்பெஷலி ஹில்ஸில் வரும்போது அந்த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் வண்டியும் கூலாகும் நம்மளும் வந்து இருந்து நல்லா சுற்றி பார்க்கலாம் இப்பயே பா பார்த்துருப்பீங்க நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு வீடியோஸ் எல்லாமே வந்து மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பேனரெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன் ஸோ இதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுன்னு நினச்சது ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஒன் அனதா வீடியோ தேங்க் யூ லவ் யூ லாட்ஸ்